பக்தி கவசம் சேனல் நேயர்களுக்கு இனன்பான வணக்கம். நான் உங்கள் எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். ஸோ இந்த வீடியோ பதிவில் நிறைய பேர் ஜாதகம் பார்க்கும்பொழுது கேட்குற கேள்வி என்ன, நான் வந்து ஃப்யூச்சரில் எப்போ நிறைய பணம் சம்பாதிப்பேன், அதே போல் என்னுடைய பொருளாதார முன்னேற்றம் எப்போ கிடைக்கும், ஸோ இந்த மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுடைய கேள்விகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதற்காக மட்டும்தான் இந்த பதிவு. ஒரு வருஷத்தில் ஒரே ஒரு நாள் செய்யக்கூடிய பரிகாரத்தின் மூலம் அந்த வருஷத்தின் முழு நாட்களும் உங்களுக்கு பணமல்லை கொட்டும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? கட்டாயம் வந்து பொருளாதாரம் முன்னேற்றம் அடைஞ்சிட்டே இருக்கும். வருஷத்தில் ஒரே ஒரு நாள் தான் இந்த பரிகாரம் செய்வீங்க, அந்த பரிகாரத்தின் பலனே உங்கள் கட்டாயம் அந்த வருடம் முழுக்கும் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அப்படி ஒரு பரிகாரத்தை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை நாளில் தான் செய்யணும், அதுவும் காலை வேளையில் தான் செய்யணும். 4-6 பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். இந்த பரிகாரத்திற்கு தேவையானது சின்ன மண் சட்டி வாங்கிக்கோங்க, அல்லது மண் சட்டிக்கு பதிலாக செம்பு சொம்பு யூஸ் பண்ணலாம், பித்தளை சொம்பு கூட யூஸ் பண்ணலாம், வெள்ளி சொம்பு வச்சுருந்தாலும் ஓகே. இது மூன்றில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சுத்தமான செம்பு சொம்பில் வந்து முழுசா தண்ணி வந்து நிரப்பிக்கோங்க, ஃபுல்லா சுத்தமான தண்ணீர் நிரப்பிட்டு அதுல ஒரு சிட்டிகை மஞ்சத்தூளும் ஒரு சிட்டிகை குங்குமமும் ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரமும் 2 ஏலக்காயும், அதே போல வீட்டில் உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க அத்தனை எண்ணிக்கை ரூபாய் நாணயங்களை அதுக்குள்ள போடணும். 1 ரூபாய் நாணயம் போட்டாலும் சரி, அல்லது 10 ரூபாய் 5 ரூபாய் இந்த மாதிரி நாணயங்களை போடுங்க. ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சோண்டு ஜவ்வாது அந்த தண்ணீர்லாம் மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ அடுத்ததாக அரிசி அச்சதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சரிசியில் மஞ்சளை கலந்தீங்கன்னா அது அச்சதை. ஸோ அந்த அச்சதையும் ஒரு சிட்டிகை போட்டுட்டு அடுத்ததாக அந்த சொம்புக்குள்ள அல்லது மண் சட்டி எது வச்சிரு இந்த பொருட்கள்லாம் போட்டீங்க சுத்தமான தண்ணீரில், அந்த சொம்புக்கு வந்து சுற்றியும் வந்து கலசத்துக்கு நம்ம பூ கட்டுற மாதிரி ரவுண்டாக அந்த சொம்பின் கழுத்து பகுதி என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் ரவுண்டாக பூ கட்டி விட்டுருங்க. மல்லிகை பூவாக இருந்தால் ரொம்பவே சிறப்பு. ஸோ அந்த மாதிரி செஞ்சுட்டு அந்த கலசத்தை எடுத்துகிட்டு போய் உங்களுடைய வீட்டின் பூஜை அறையில் வைத்து நீங்கள் நெய்தீபம் ஏற்றி அந்த கலசத்துக்குள்ள நாணயங்கள் போட சொன்னல்லவா, அந்த நாணயங்கள் போடும் பொழுது என்ன சொல்லணும், ஓம் மகாலட்சுமி தாயாரே போற்றி, ஓம் மகாலட்சுமி தாயாரே போற்றி, இந்த மாதிரி 5 முறை சொல்லணும். ஒவ்வொரு காயின் போயின் போடும் பொழுதும் அந்த தண்ணீரில் வந்து நீங்கள் நாணயங்கள் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு நாணயம் போடும் பொழுதும் இந்த மகாலட்சுமி தாயார் போற்றி போற்றின்னு சொல்லிட்டே தான் போடணும். இந்த மாதிரி போட்டுட்டு நெய்தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த மகாலட்சுமி தாயாருக்கு நெய்வேத்தியம் வைக்கணும் அல்லவா, டைமண்ட் கற்கண்டு நெய்வேத்தியமாக வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி படைச்சிட்டு நீங்கள் மனதில் இருக்கக்கூடிய பிரார்த்தனைகளை முன்வைங்க. பிரார்த்தனைன்னு அது குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டத்தையும் வேண்டக்கூடாது. பணம் சம்மந்தப்பட்ட நிலைக்காக தான் நம்ம இதை செய்கிறோம். ஸோ பொருளாதாரம் முன்னேற்றம் அடையணுமா, அல்ல செய்யக்கூடிய தொழிலில் லாபம் கிடைக்கணுமா, என் வீட்டில் பணம் தங்க மாட்டேங்குது, தேவையில்லாத விரயங்கள் குறையணும், இந்த மாதிரி பிரார்த்தனைகளை முன்வைக்கணும். ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் இதை வெள்ளிக்கிழமை நாளில் செய்கிறனால கட்டாயம் அந்த அடுத்த நாள் ஒரே ஒரு ராத்திரி மட்டும் அந்த சொம்பில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் அப்படியே இருக்கட்டும் உங்கள் பூஜை அறையில், ஓகேங்களா? ஸோ அடுத்த நாள் என்ன செய்கிறீங்க, சனிக்கிழமை அன்று அந்த இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து பூச்செடியில் ஊற்றிட்டு அந்த ரூபாய் நாணயங்களை எடுத்து பணப்பெட்டி உங்கள் வீட்டில் எங்கே வைக்கிறீங்களோ அந்த பணப்பெட்டியில் கொண்டு போய் போட்டுருங்க. ரூபாய் நாணயங்களை அந்த 1 வருஷத்துக்கு செலவு பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வருஷத்தில் ஒவ்வொரு தடவை செய்கிற பரிகாரம் அப்படிங்கிறது வருடம் முழுக்க பலன் அளிக்கிறது அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வ உண்மை. இதை நிறைய பேர் செஞ்சு பலன் பெற்றிருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து முழுமனதோடு செஞ்சு பலன் பெறுங்க. ஸோ இந்த பதிவு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.